சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடு பெல் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ல எல்லா வீடியோவும் காமிக்கும் ஸ்டூடண்ட்ஸ் இந்த கிளாஸ்ல நாம என்ன பார்க்கறோம்னா டேட்டாபேஸ் கான்செப்டஸ்ல நார்மலைசேஷன்ல 5th நார்மல் ஃபார்ம் ஓகேலா அதாவது 5th நார்மல் ஃபார்ம் ஆர் PJNF in DBMS ஓகேலா PJNF ோட அஸ் ட்ரான்ஸ்னா ப்ராஜெக்ட் ஜாயின் நார்மல் ஃபார்ம் அதாவது 5th NF இன்னொரு நேம் தான் PJNF அப்படிங்கிறது ஓகேங்களா இட் இஸ் எ இம்பார்ட்டண்ட் ரோல் இன் டேட்டா பேஸ் நார்மலைசேஷன் ப்ராசஸ் ஓகேங்களா அதாவது ஃபிஃப்த் என்எஃப் அப்படிங்கிறது டேட்டா பேஸு நார்மலைசேஷனில் வெரி இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது ஏன் அப்படின்னா பிகாஸ் டு ரெடியூஸ் ரெட் அடென்சி இன் ஆர்டிபிவிஎன்ஸ் ஓகேங்களா அதாவது ரெடியூஸ் ரெட் அட்ரென்சி ரெட் அட்டென்சி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபிஃப்த் என்எஃப் அப்படிங்கிறது மெயினாக யூஸ் ஆகுது ஓகேங்களா இப்போ ரெடர்டென்சின்னு என்ன வாட் இஸ் இஸ் அ சேம் டேட்டா ஸ்டோர்டு இன் மல்டிபிள் பிளேசஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு டேபிளாக ரிலேஷனில் ஒரே மாதிரி டேட்டா பல்வேறு இடங்களில் ஸ்டோராக இருக்கிற ப்ராசஸ் தான் ரெட்டர்டென்சி அந்த ரெடர்டென்சியை ரெடியூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் ஃபிஃப்த் அண்ட் எஃப் அப்படிங்கிறது ஏன் ஃபிஃப்த் அண்ட்எஃப்ல வந்து ரெட்டர்டென்சி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபிஃப்த் என்ஃப் அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்லெஸ்னு சொல்லுவாங்க லாஸ்ட்லெஸ் ஜாயின் டிகம்போசிஷன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதான் டேட்டாவை லாஸ் ஆகாமல் டீகம்போஸ் பண்ணுவோம் அதாவது டேபிள் ரிலேஷன் ஆறு ஒன்லேருந்து ஆரம்பித்து ரிலேஷன் ஆறு எண் வரைக்கும் அந்த டேபிளை டீகம்போஸ் பண்ணுவோம் எத்தனை டேபிளாகனா டீக்கம்போஸ் பண்ணிக்கலாம் அப்படி டீகம்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா ரெட் சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ ஃபிஃப்த் நார்மல் ரூல்ஸ் என்ன ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு டேபிள் வந்து நம்ம ஃபிஃப்த் நார்மலைசேஷன் ப்ராசஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான ரூல்ஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் ஷுட் பி இன் ஃபோர்த் அண்ட்எஃப் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா அந்த டேபிள் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஃபோர்த் அண்ட்எஃப்ல இருக்கணும் ஓகேங்களா அந்த டேபிள் ஃபோர்த் என்எஃப்ல இருந்தால் தான் நம்ம ஃபிஃப்த் என்எஃப் போக முடியும் ஓகேங்களா அப்போ இட் ஷுட் பி இன் ஃபோர்த் என்எஃப் நோ மல்டி வேல்யூடு டெபிடென்சி ஓகேங்களா மல்டிவேல்யூட் டெபிடன்சி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் அந்த ஃபோர்த் என்எஃபில் அந்த டேபிள் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ டஸ் நாட் அலவுட் இன் மல்டிவேல் டெபிடென்சி இன் ஃபோர்த் நார்மலைசேஷன் ஓகேங்களா அப்போ ஃபோர்த் என்எஃப் அந்த டேபிள் இருக்கும்போது மல்டிவே டெபிடன்சிங்கிற கான்செப்ட் இருக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரூல் என்னென்னா டஸ் நாட் அலவுடு இன் ஜாயின்ட் டெபிடென்சி ஓகேங்களா அதாவது ஃபிஃப்த் அண்ட் அஃப்பில் அந்த டேபிள் இருக்கணும் அப்படின்னா அந்த டேபிளில் இன் கேஸ் ஒருவேளை ஜாயின் டெபடென்சி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா அதுதான் ஃபிஃப்த் நார்மல் மெயின் ரூல் ஓகேங்களா இஃப் ஏ ரீ இஃப் ஏ ரிலேஷன் இன் ஜாயின் டெபடென்சி ஓகேங்களா அதாவது அந்த ரிலேஷன் அப்படிங்கிறது ஜாயின்ட் டெப்டென்சி அப்படிங்கிற கான்செப்டில் அந்த ரிலேஷன் அப்படிங்கிறது இருந்தால் ஓகேங்களா இஃப் ஏ ஸ்கீம் ஆர் ஓகேங்களா அதாவது ஸ்கீம் இஸ் எ ரிலேஷன் இஸ் டீ கம்போஸ்டு இன் டேபிள்ஸ் ஓகேங்களா ஆர் ஒன்லேருந்து ஆரம்பித்து ஆறு எண் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அந்த ரிலேஷனை டீகம்போஸ் பண்ணலாம் அந்த டேபிளை வந்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீலேருந்து ஆறு எண் வரைக்கும் நான் மல்டிபிள் டேபிளை நம்ம என்ன பண்ணலாம் டீகம்போஸ் பண்ணி பிரிக்கலாம் ஓகேங்களா இந்த டீகம்போசிஷனுங்கிறது என்ன கான்செப்டில் இருக்கணுன்னா தி டிகம்போசிஷன் வில் பி ஏ லாஸ்லெஸ் ஜாயின் டீ ஓகேங்களா இந்த டீகம்போஸ் பண்ணி நம்ம டேபிள் பிரிக்கணும் இல்லையா அது என்ன கான்செப்டில் இருக்குன்னா லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கணும் ஓகேங்களா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன் லாஸ்லெஸ்னா அந்த ஒரிஜினல் டேப்பில் நம்ம வந்து பல்வேறு டேப்பில் பிரிக்கிறோம் ஓகேங்களா ஒரிஜினல் ரிலேஷனை ஆர் ஒன் ஆர் டூ ஆத்து ஆர் என் வரைக்கும் நம்ம மல்டிபிள் ரிலேஷனாக டீ பண்ணி பிரிக்கும் போது அதில் இருக்கிற டேட்டாவோ அட்ரிபியூட்டோ இதுவுமே டெலிட் ஆகக்கூடாது ஓகேங்களா இதுவுமே டெலிட் பண்ணக்கூடாது ஒரிஜினல் டேட்டா என்னவோ அதே டேட்டா திரும்ப வரணும் ஓகேங்களா அதுதான் லாஸ்ட்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் கம்போசிஷன் அப்படிங்கிறது எத்தனை டேப்பெலாம் பிரிச்சுட்டு அத்தனை டேபிளையும் திரும்ப நம்ம ஒருங்கிணைக்கிறோம் திரும்ப ஜாயின் பண்ணும்போது அதுக்குள்ள டேட்டா எதுவுமே லாஸ் ஆகிருக்கக்கூடாது அண்ட் அல்சோ இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா புதுசாக ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணவும் கூடாது ஓகேங்களா அந்த ஒரிஜினல் ரிலேஷன் ஆரில் என்ன அட்ரிபுட்ஸஸ் இருந்துச்சோ எத்தனை ரோ இருந்துச்சோ அத்தனை ரோவும் திரும்ப அதேமாதிரி நமக்கு திரும்ப கிடைக்கணும் ஓகேங்களா அதான் லாஸ்ட்லஸ் ஜாயின் டீகம்போசிஷன் அப்படிங்குறது இதில் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அண்ட் ஆர் என் அப்படிங்குறது என்னென்னா இஸ் எஸ் சப் ரிலேஷன்ஸ் ஓகேங்களா இதுதான் சப் ரிலேஷன் சொல்கிறோம் ஓகேங்களா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடி வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஈச் ஆஃப் தி சப் ரிலேஷன் ஓகேங்களா ஈச் ஆஃப் தி சப் ரிலேஷன்ஸ் ஹேஸ் ஏ சப்செட் ஆஃப் தி அட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா ஆஃப் தி ஒரிஜினல் ரிலேஷன் அந்த சப் ரிலேஷன்ஸ் சொல்கிறீங்களா ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ அண்ட் இஸ் எ சப் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் எ சப்செட் ஆஃப் தி அட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா ஏன்னா எல்லாமே சப்செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இருக்கணும் ஆஃப் தி ஒரிஜினல் ரிலேஷன் ஓகேங்களா ஒரிஜினல் ரிலேஷனுடைய சப்செட் ஆஃப் த அட்ரிபியூட்ஸஸ் தான் சப் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் ஓகேங்களா வேறு புதுசாக ஒரு அட்ரிபியூட்டாக அங்கே வரக்கூடாது ஓகேங்களா அப்போ ஒரிஜினல் ரிலேஷனாக என்ன அட்ரிபியூட்ஸஸ் இருந்துச்சோ அதே அட்ரிபியூட்ஸஸ் தான் சப் ரிலேஷன்ஸ்லையும் இருக்கணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்லஸ் ஜாயின்ட் டீ கம்போசிஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரிஜினல் ரிலேஷன் ஆர் அப்படின்னு எடுத்துப்போம் ஓகேங்களா இப்போ என்னென்னா இந்த ஒரிஜினல் ரிலேஷன் தான் நம்ம என்ன செய்வோன்னா ஆர் ஒன் ஆர் டூ அப்படின்னு சப் ரிலேஷன்ஸாக ஆர் என் வரைக்கும் நம்ம டீகம்போஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆர் ஒன்னுன்னு பிரிக்கிறோம் அடுத்து ஆர் டூன்னு பிரிக்கிறோம் ஓகேங்களா இந்த ஆர் ஒன் ஆர் டூ அப்படிங்கிறத திரும்ப நம்ம சேர்க்கும்போது ஓகேங்களா திரும்ப நம்ம வந்து ஜாயின் பண்ணி பார்க்கும்போது ஒரிஜினல் ரிலேஷன் ஆர் அப்படியே நமக்கு கிடைக்கணும் ஓகேங்களா அதாவது ஈச் ஆஃப் தீஸ் சப் ரிலேஷன்ஸ் இங்கே எக்ஸாம்பிள் ஆர் ஒன் ஆர் டூ ஓகேங்களா சப்செட் ஆஃப் தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் தி ஒரிஜினல் ரிலேஷன் இது இது ரெண்டுமே என்னென்னா சப்செட் ஆஃப் தி அட்ரிபியூட்ஸாக தான் இருக்கும் இப்போ ஆர் அப்படிங்கிறதுல ஏ பிசி அப்படின்னு மூணு அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா இப்போ ஆர் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏ பின்னு எடுத்துக்குவோம் ஆர் டூ அப்படிங்கிறது என்னென்னா பிசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப ரெண்டு ஜாயின் பண்ணும்போது ஆரில் திரும்ப என்ன கிடைக்கணுமா ஏபிசி அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதான் என்னென்னா லாஸ்ட்லஸ் ஜாயின் டிகம்போசிஷன் அதில் இருக்கிற அட்ரிபியூட்ஸஸ் வந்து நம்ம தனித்தனி டெவலப் இருக்கிறோம் ஏபி அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸ் ஆர் ஒன்றுக்கு போது பிசி அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸ் ஆர் டூக்கு போகுது இப்போ ரெண்டு திரும்ப ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஏபிசி அப்படிங்கிற ஒரிஜினல் ரிலேஷனில் என்ன அட்ரிபியூட்ஸ் இருந்துச்சோ அதே அட்ரிபியூட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் இன் ஃபிஃப்த் என்எஃப் ஓகேங்களா normalization form ஃபார்முக்குள்ள எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் மூணு அட்ரிபியூட்ஸ் எடுத்துருக்கோம் ஏபிசின்னு மூணு அட்ரிபியூட் எடுக்கிறோம் ஓகேங்களா இஸ் ஏ ரிலேஷன் ஓகேங்களா இந்த ரிலேஷனுடைய மூணு அட்ரிபியூட்ஸ் ஏபிசிஏ அப்படிங்கிறது என்னன்னா இஸ் ஏ ப்ரொஃபஸர்னு எடுத்துக்கிறோம் அடுத்து பி அப்படிங்கிறது லாங்குவேஜஸ் சாஃப்ட்வேர் அடுத்து சிங்கிற அட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா சிங்கிற ஃபீல்டு என்ன அப்படின்னா டேட்டா பேஸ்ட் சாஃப்ட்வேர் ஓகேங்களா பொதுவாக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரெண்டு சாஃப்ட்வேர் தேவை ஒன்று லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் database டேட்டா பேஸ் இந்த ரெண்டும் சேரும்போது தான் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ரெடி பண்ணவே முடியும் ஓகேங்களா இப்போ டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது மை ஓகேங்களா லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பிஹெச்பி இப்போ ரெண்டு காம்பினேஷனில் தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஜெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ அதை ரெடி அந்த ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் தேவை ஓகேங்களா இப்போ இந்த கான்செப்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த டேபிளில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏபிசி ஓகேங்களா ஏ அப்படிங்கிறது இஸ் ஏ ப்ரொஃபஸர் பி அப்படிங்கிறது லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் அண்டு சிங்கிறது டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் ஓகேங்களா இப்போ ப்ரொஃபஸர் ஸ்மித் ஓகேங்களா ப்ரொஃபஸர் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு லேங்குவேஜ் ஆஃப்டர் பிஹெச்பி அண்டு டேட்டா பேஸ் ஆஃப்டர் மை ஓகேங்களா அப்போ இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவர் கைட் பண்ணுறார் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்மித் அப்படிங்கிற அதே ப்ரொஃபஸர் விபி ஓகேங்களா விஷுவல் பேசிக் அண்ட் ஆரக்கல் இந்த காம்பினேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய ப்ராஜெக்டை இவர் கைட் பண்ணுறார் ஓகேங்களா அப்போ ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பிஹெச்பி அண்டு மைஎஸ்கெல் காம்பினேஷன் அண்ட் ஆல்சோ விபி அண்டு ஆரக்கல் காம்பினேஷன் அடுத்து ஜான் அப்படிங்கிறவர் ஜாவா அண்டு எம்எஸ் அக்சஸ் ஓகேங்களா இந்த காம்பினேஷனில் ப்ராஜெக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் கைட் பண்ணுறாரு அண்டு அல்சோ விபி அண்டு ஆரக்கல் ஓகேங்களா இந்த காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுற சில ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜான் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் கைட் பண்ணுறாரு இப்போ லாஸ்ட்டு ஒன் ஜாக் ஓகேங்களா இந்த ஜாக் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பிஹெச்பி அண்டு மைஎஸ்கிஎல் ஓகேங்களா இந்த காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் பண்ணுற சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவர் கைட் பண்ணுறார் ஓகேங்களா இப்போ இந்த டேபிள் முதல்ல ஃபோர்த்து நார்மலைசேஷனில் இருக்கா இசை ஃபோர்த் என்எஃப்ல இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபோர்த் என்எஃப்ல இருக்குது ஏன் அப்படின்னா இதில் மல்டி வேல்யூட டிபெடென்சிங்கிறது இல்லை ஓகேங்களா இப்போ பி அண்ட் டிசி ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டு தான் ஓகேங்களா ஒரு டேட்டா பேஸ் ஹாஃப்ட்வேர் ஃபார் எக்ஸாம்பிள் மையஸ்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மையஸ்கில்ங்கிற டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணும்போது அதாவது டிசைன் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த மை அப்படிங்கிற அப்படிங்க டேட்டா சாஃப்ட்வேர் எந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து எந்த லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணும் எந்த லாங்குவேஜ் சாஃப்ட்வேர்லாம் இது சப்போர்ட் பண்ணும்போது டிஃபைன் பண்ணுவாங்க இப்போ மையஸ்கில் அப்படின்னா கண்டிப்பாக பிஹெச்பிக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா அதுமாதிரி பிஹெச்பி அப்படிங்கிறத பேக் அண்ட் ஆஃப் மைஸ்கில் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ பிஹெச்பிங்கிறது டிபெண்ட் இன்ட் மையஸ்கில் அதுமாதிரி மைஎஸ்கில்ங்கிறது டிபென்டன்ட் இன் பிஹெச்பி அப்போ இது ரெண்டுமே என்னன்னா இட்ஸ் எ ஜாயின்ட் டிபெண்டன்சி இன் பர்டிகுலர் டேபிள் ஸ்மித் இந்த டேபிள் பொறுத்த வரைக்கும் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பிஹெச்பி அண்ட் மை எஸ்கில் காம்பினேஷனில் ப்ராஜெக்ட் பண்ணுற சில ஸ்டூடெண்ட்ஸ் இவர் கைட் பண்ணுறாரு ஓகேங்களா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவரை பண்ணி தான் இருப்பாங்க அப்போ ஸ்மித் அப்படிங்கிற பர்பஸில் டிடெர்மினாக இருக்கார் பிஹெச்பி அண்ட் மைஎஸ்கல் ரெண்டுமே டிபெண்ட்டாக இருக்குது இஸ் அ ஜாயின் டிபெண்ட் ஓகே அந்த ஜாயின் டிபெண்டி அப்படிங்கிறது அதேமாதிரி விபி அண்ட் ஆரக்கல் அப்படிங்கிறதும் இஸ் எ ஜாயிண்ட் டிபெண்ட் ஆன் எனது டிட்டர்மினுட் ஸ்மித் இதே சேம் ப்ராசஸ் தான் ஒன்று ஒன்றும் ஓகேங்களா அப்போ ஜாவான் டே எம்எஸ் ஆக்சஸ் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் டிபெண்டட் ஆன் என்ன அது ஜான் ஓகேங்களா அதுமாரி விபிஎன்டார்கள் திரும்பவும் யார் ஜான் அப்படிங்கிற ஹேண்டில் பண்ணுறாரு திரும்ப அதே அண்ட் மயேஸ்கல் காம்பினேஷனை ஹேண்டில் பண்ணுறது திரும்ப ஜாக் அப்படிங்கிற பர்பஸர் அப்போ இந்த டேபிள் கண்டிப்பாக என்னவாக இருக்குது அப்படின்னா ஏ ஜாயின்ட் டிபிடென்சிங்கிற கான்செப்டில் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம இதை என்ன செய்யணும் இப்போ ஜாயிண்ட் டிஃபென்ஸில் இருக்கும்போது இந்த டேபிள் நம்ம என்ன சொன்னால் ஃபிஃப்த்து நார்மலைசேஷன் ஃபார்ம் கொண்டு போகணும் ஓகேங்களா ஏன்னா ஃபோர்த்து இது இருக்குது ஓகேங்களா ஃபோர்த்து நார்மலேசேஷனில் இருக்கும்போது இந்த டேபிள் நம்ம என்ன சொன்னால் அடுத்து ஃபிஃப்த்து நார்மலைசேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும் ஓகேங்களா இப்போ ஃபிஃப்த்து நார்மல் இந்த டேபிள் கொண்டு போகணும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாட் இஸ் அ ரூல் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யணும் லாஸ்லெஸ் ஜாயின் டிகம்போசிஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ ஏபிசி அப்படிங்கிறது தான் இஸ் ஏ பேசிக் அட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா ஏபிசி இஸ் ஏ ஒரிஜினல் செட்டு ஓகேங்களா இதுதான் ஆர் ரிலேஷன் இந்த ரிலேஷனோட ஒரிஜினல் செட்டு ஏபிசி தான் இதோட சப்செட்டாக தான் நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த ஆர் ஒன் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஒன் அப்படின்னு டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட சப்செட் எதுவும் எடுத்துக்கலாம் ஏபின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து ஆர் டூனு ரிலேஷனை டீகம்போஸ் பண்ணுறோம் இதோட சப்செட்டு பிசி அப்படிங்கிற அட்ரிபோர்சஸ் ஓகேங்களா அடுத்து ஆர் த்ரீ அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம் ஓகேங்களா இப்போ ஆர் ஒன் ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீ ஆர் த்ரீ பொறுத்த வரைக்கும் ஏசின்னு எடுக்கிறோம் ஓகேங்களா அப்போ இது மூணுமே சப்செட் ஓகேங்களா அப்போ டீ கம்போஷன் பண்ணுறோம் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீனு இப்போ ஏபி அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஏபின்னா என்ன வரும்னா ப்ரொஃபஸர் அண்டு என்ன வரும்னா லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் வரும் பிசி அப்படிங்கும்போது லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்னு வரும் ஏசி அப்படிங்கும்போது ப்ரொஃபஸர் அண்டு டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு வரும் ஓகேங்களா இப்போ நம்ம டீ கமர்ஸ் மாட்டோம்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா இந்த ரெட் அட்ரென்ஸுங்கிறது குறையும் இந்த டேபிளில் ரெட் அட்ரென்ஸுங்கிறது இருக்குது ஓகேங்களா ஏன்னா சேம் டேட்டா ரிப்பிடேஷன் இன் என்னது என்னதே மெனிமோர் பிளேசஸ் ஓகேங்களா இப்போ ஸ்மித் ரெண்டு தடவை வந்துருக்கு அதுமாதிரி மைஎஸ்கில்ங்கிறது இங்கேயும் வந்திருக்கு லாஸ்ட்டில் இங்கேயே வந்திருக்கு இப்போ ஆறக்கல்ங்கிறது இங்கே வந்துருக்கு அது ஆரக்கல் இங்கேருந்து வந்துருக்கு ஓகேங்களா அப்போ ரிப்பிட்டேஷன் இருக்குது அது மாதிரி விபிங்கிறது இங்கேயும் இருக்குது அது மாதிரி பிஹெச்பிங்கிறது இங்கேயும் இருக்குது பிஹெச்பி ஃபங்க்ஷன் டிபெண்ட் ஆன் ஜாக் அண்ட் ஆல்சோ பிஹெச்பி ஃபங்க்ஷன் டிபெண்ட் ஆன் ஸ்மித் ஓகேங்களா அப்போ ரெப்பூட்டேஷன் ஆயிருக்கு இப்போ இதில் என்னன்னா ஈச் ஒவ்வொரு ரோவுமே இனிகுல் ஐடென்டிஃபிகேஷன் இப்போ ஸ்மித்துன்னு இங்கே இருந்தாலும் இங்கே பார்த்தா பிஹெஸ்பின் மயூஸ்கள் இருக்குது ஓகேங்களா அப்போ ஈச் ரோ ஒவ்வொரு ரோமே இனிகுவல் ஐடென்டிஃபைடு ஓகேங்களா அதுமாதிரி அடுத்து ஸ்மித்துன்னு வந்தால் கூட இங்கே விபிஎன்ட் ஆரோக்கிள்னு இருக்குது அப்போ இது கண்டிப்பாக என்னென்னா ஒவ்வொன்றும் சூப்பர் கியாக தான் இருக்குது ஓகேங்களா அப்போ இது வந்து ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டெபிடன்ஸுங்கிற கான்செப்ட்லேயும் இருக்குது ஓகேங்களா செட் அண்டு சப் செட் ஓகேங்களா அந்த காம்பினேஷன்லேயும் இது இருக்குது ஓகேங்களா அடுத்து ஜான் ஜாவா அண்டு எம்எஸ் எக்ஸ் இருக்குது அடுத்து ஜான் விபி அண்டு ஆரெக்கள்னு இருக்கு ஓகேங்களா அப்போ இது என்னென்னா ஒவ்வொரு ரோவும் இனிக்யூல் ஐடென்டிஃபிகேஷன் ஓகேங்களா இங்கே ஆரக்கிள் இங்கே விபிவரக்கள் பட் ஆனால் இங்கே ஜான் இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி இங்கே பிஹெச்பின்னு மைஎஸ்கில் வந்துருக்கு இங்கே பிஹெச்பி மைஎஸ்கில் வந்துருக்கு பட் ஆனால் இங்கே இருக்குது ஆனால் இங்கே இருக்குன்னா ஜேக்குன்னு இருக்குது ஓகேங்களா அப்போ ஈச் ரோ இனி ஐடென்டிஃபை இன் பர்டிகுலர் டேபிள் இந்த டேபிள் அப்படி தான் இருக்குது ஓகே அப்போ இது சூப்பர் கியர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா லாஸ்ட்லெஸ் ஜாயின் டிகம்போசிஷனில் டேபிளை நம்ம பிரிக்கணும் ஓகேங்களா அப்படியே பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரெட் ரெட்டர்டன்ஸிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே ரெடியூஸ் ஆகிடும் இப்போ நம்ம ரிலேஷன் ஆர் ஒன்னுங்கிறது ஏபி இஸ் எ சப்செட்டு அடுத்து ஆர் டூ அப்படிங்கிறது இஸ் ஏ பிசி டிகம்போசிஷன் பண்ண போகிறோம் லாஸ்ட்லஸ் ஜாயின் டிகம்போசிஷன் ஓகேங்களா இப்போ ப்ரொஃபஸர் அண்டு லாங்குவேஜ் சாப்ட்வேர் இஸ் எ எல்எஸ் ஓகேங்களா அடுத்து ப்ரொஃபஸர் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் ஒன்று ஸ்மித் ஓகேங்களா அப்போ ஸ்மித் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் லாங்குவேஜ் சாப்ட்வேர் என்ன அப்படின்னா பிஹெச்பி அவர் ஹேண்டில் பண்ணுற லாங்குவேஜ் சாப்ட்வேர் பிஹெச்பி ஓகேங்களா ஏ ஃபஸ்ட்டு செட்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு சப் செட்டு இது ஓகேங்களா அது ரோ ஒன் இது ரோ ஒன் ஓகேங்களா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா மொத்தம் அஞ்சு ரூபா வந்திருக்கு நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்மித் அப்படிங்கிறவருடைய லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் பிஹெச்பி விபி ஓகேங்களா அடுத்து ஜான் ஜாவா அடுத்து ஜான் விபி அடுத்து ஜாக் அப்படிங்கிறது பிஹெச்பி இசை ஃபஸ்ட்டு டேபிள்ங்கிறது இதோட முடிஞ்சிச்சு ஓகேங்களா அடுத்து பிசி அப்படிங்கிறது லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் அண்டு டிவிஎம்எஸ் ஓகேங்களா இப்போ லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்த டேபிளில் பி இதோடய காம்பினேஷனில் மைய ஸ்கேலுங்கிறது ஒன்று இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி பிஹெச்பி மைய ஸ்கேல் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது ஓகேங்களா அப்போ லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் பிஹெச்பினா டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் மைய ஸ்கேல் தான் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ஒன்று ஓகேங்களா இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது மாதிரி விபின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா விபி ஆரக்கல் அப்படிங்கிறது இது அதுமாதிரி விபி ஆரக்கல் ஓகேங்களா ரெண்டு ஓகேங்களா அடுத்து ஜாவா அண்டு எம்எஸ் லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் பிஹெச்பி அப்படின்னா டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் என்னென்னா மைஎஸ்கியூஆர் ஓகேங்களா அதேமாதிரி லாங்குவேஜ் சாப்ட்வேர் விபி விஷுவல் பேசிக்னா அதோட டேட்டாபேஸ் சாப்ட்வேர் என்ன ஆரக்கல் அதேமாரி ஜாவா ஜாவா லாங்குவேஜ் சாஃப்ட்வேர்னா அதோடய டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் என்ன எம்எஸ் ஆக்சஸ் ஓகேங்களா அப்போ அப்போ கரெக்டாக டிஃபைன் பண்ணியாச்சு ஓகேங்களா அதாவது பிஹெச்பி அப்படின்னாலே கண்டிப்பாக மையஸ் தான் விபி அப்படின்னா ஆரக்கல் ஜாவான்னா எம்எஸ் ஆக்சஸ் ஓகேங்களா மொத்தம் இதில் நமக்கு கிடைச்சிருக்கிறது மூணே ரோ தான் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இது பிசி ஓகேங்களா அப்போ இந்த டேபிள் இருந்த டேட்டாஸ் வந்து ரிப்பிட்டேஷன் ரெட் அடென்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறஞ்சிருக்கு இப்போ ரெண்டு தடவை பிஹெச்பி மைஎஸ்கியூல் அப்படிங்கிறது இங்கே வந்துருக்கு திரும்ப பிகெச்பி மைஎஸ்கியூ ரெண்டு தடவை இருந்துச்சு ஓகே இப்போ டீ கம்போஷன் பண்ணும்போது லாஸ்ட்லெஸ் டீகம்போசிஷன் பண்ணிட்டோம் அதே நேரத்தில் ரெட்டென்சி அப்படிங்கிறதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிட்டு மொத்தம் மூணே டியூப் தான் மூணே ரோல எல்லா ட்யூப் புல்ஸும் கரெக்டாக வந்துட்டு ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏபிபிசின்னு பிடிச்சாச்சு அடுத்து லாஸ்ட் ஒன் என்னென்னா ஏசி ஓகேங்களா ஏ அண்ட் சி அதாவது ஆர் த்ரீ அப்படிங்கிறது என்னென்னா இசிய ஏசி ஓகேங்களா இப்போ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இசிய ப்ரொஃபஸர் ஓகேங்களா ஏங்கிறது ப்ரொஃபஸர் சி அப்படிங்கிறது டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் ஓகேங்களா இப்போ ப்ரொஃபஸர் யார் அப்படின்னா ஸ்மித்து ஓகேங்களா ப்ரொஃபஸர் ஸ்மித் இது ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் என்ன ஸ்மித்துக்கு அப்படின்னா மை எஸ்கியூஆர் நேரவே சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா மைஎஸ்கெல் ஓகேங்களா இப்போ லாஸ்ட்லெஸ் டீகம்போசிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் ஓகேங்களா இப்போ திரும்ப கரெக்டாக நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக மைஎஸ்கெல் ஓகேங்களா இதில் மொத்தம் எத்தனை ரோ வந்துருக்குன்னா ரோ ஒன்று நாலு அஞ்சு ஓகேங்களா அப்போ என்ன பண்ணோம் டீகம்போஸ் பண்ணி பிரிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த லாஸ்ட்லெஸ் ஜாயின்ட் டீகம்போசிஷன் அப்படிங்கிறது ஓகேங்களா அப்போ ஏசி அப்படிங்கும்போது

ஏபி அப்படிங்கும்போது நமக்கு மொத்தம் அஞ்சு ரூபா கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஏபி அப்படிங்கும்போது ஆர் ஒன் அப்படிங்கம்போது ப்ரொஃபஸர் அண்டு லாங்குவேஜ் அப்படிங்கும்போது போது நமக்கு அஞ்சு ரூபா கிடச்சிச்சு மாதிரி ஆர் த்ரீ ஏசின்னு எடுக்கும்போது ப்ரொஃபஸர் அண்டு டிபிஎம்எஸ் இதுலேயும் நமக்கு அஞ்சு ரூபா கிடச்சிச்சு ஓகேங்களா இப்போ நம்ம ஏபி அண்டு ஏசி இது ரெண்டும் எடுத்துக்குவோம் ஓகேங்களா அதாவது ஏபி அண்டு ஏசி இப்போ ரெண்டையும் எடுத்துகிட்டு நம்ம இதே வந்து என்ன செய்யலாம் அட்ரிபுட்ஸ் லாஸ்ட்லெஸ் ஜாயின் டீ கம்போசிஷன் ஓகேங்களா இப்போ ரெண்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏங்கிற அட்ரிபியூட்ஸ் வந்து காமனாக இருக்குது அப்போ ஏ பி அண்டு ஏசி ஓகேங்களா அப்போ ஏபியையும் நம்ம என்ன செய்யலாம்னா ஏசியையும் ஜாயின் ஆப்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா ஆனால் அந்த டேபிள் நேம் என்ன பண்ணுறோம் விபி ப்ராஜெக்ட்னு எடுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன் விபி ப்ராஜெக்ட் அப்படி எடுத்தால் விபி ப்ராஜெக்ட் அப்படின்னா விபிங்கிற அந்த லாங்குவேஜஸ் சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அட்ரி ஓகேங்களா அப்போ விபி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஸ்மித் அண்டு ஜான் ரெண்டு பேர் தான் வருவாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டே ரோவோட இது கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா அதேமாதிரி பிஹெச்பி ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பிஹெச்பி மொத்த வரைக்கும் என்னென்னா ஸ்மித் அண்டு ஜாக் ஓகேங்களா அப்போ இதுலேயும் என்னென்னா ரெண்டே ரோ தான் ஓகேங்களா இதோட இந்த டேபிள் அப்படிங்கிறதும் முடிஞ்சிடும் ஓகேங்களா இது ப்ரொஃபஸர் இது வந்து லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் இது டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் ஓகேங்களா அடுத்து இப்போ ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஒரே ஒரு ரோ தான் கிடைக்கும் ஏன்னா ஜானுங்கிற ஒரு ப்ரொஃபஸர் தான் என்ன பண்ணுறாரு ஜாவா அண்ட் எம்எஸ் சக்சஸ் இந்த காம்பினேஷனில் ஓகேங்களா இதில் விபி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம் புதுசாக ஓகேங்களா ஆனால் அட்ரி வந்து லாஸ் ஆகலை அது தான் அட்ரிபுட்ஸ்ஸும் அப்படியே ரிப்பீட்டேஷன் ஆகிருக்கு ஓகேங்களா அதே சமயத்தில் ரெட் அட்ரட்ஸிங்கிறது சுத்தமாக குறைஞ்சிட்டு ஓகேங்களா இப்போ ஸ்மித் அண்ட் ஜான் ஓகேங்களா அப்போ கரெக்டான ஃபார்மேட்டில் வருது விபி அண்டு ஆரக்கல் அதேமாதிரி பிஹெஸ்பி ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்மித் அண்டு ஜாக் அப்போ என்னென்னா ரெப்படேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னென்னா ரெடன்சிங்கிறது கம்ப்ளீட்டாக குறையுது ஓகேங்களா அடுத்த லாஸ்ட்டு ஜாவா ப்ராஜெக்டில் ஒரே ஒரு ரோ தான் ஓகேங்களா அப்போ பிஹெஸ்பி ப்ராஜெக்டில் ரெண்டு ரோ அதுமாதிரி மாதிரி விபி ப்ராஜெக்டில் ரெண்டு ரோ அப்போ மூணு காலமும் வந்திருக்கு ஓகேங்களா ப்ரொஃபஸர் லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் அண்டு டேட்டா பேஸ் ஓகேங்களா விபி ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிறோம் பிஹெச்பி ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிறோம் அடுத்து ஜாவா ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரெடண்டன்சிங்கிறது கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடுது ஓகேங்களா திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் இன் ஃபிஃப்த் அண்ட் ஆஃப்